வணக்கம், வெல்கம் டு ஹைக்யூ ஸ்டடி. இன்றைக்கி நம்ம டிசம்பர் செகண்ட் வீக்கோட தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அவார்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்து காவலன் அப்படிங்கிற SOS மொபைல் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் போலீஸை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். லைக் எப்பப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எமர்ஜென்சிஸ், ஈவ்டீசிங், கிட்னாப்பிங், அப்புறம் ஃப்ளட், அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர், இந்த மாதிரி எது இருந்தாலுமே போலீஸை வந்து உடனுக்கு ஒன்று கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்காக SOS மொபைல் ஆப் காவலன் அப்படிங்கிற ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் இருக்க மோங்லா அண்ட் சட்டோகிராம் இது ரெண்டையுமே வந்து போர்ட்ஸாக அறிவிச்சிருக்காங்க. எதன் கீழே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு நடுவில் இருக்க அக்ரிமெண்ட், கோஸ்டல் ஷிப்பிங் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் அடிப்படையாக வச்சு மோங்லா அண்ட் சட்டோகிராமை வந்து துறைமுகங்களாக அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த போர்ட் ஆஃப் மோங்லா அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டோகால் ஆன் இன்லேண்ட் வாட்டர் டிரான்சிட் அண்ட் ட்ரேடு PIWT&T இதுக்கு கீழே வருது. ஆனால் சட்டோகிராம் அப்படிங்கிற போர்ட் வந்து இதுக்கு கீழே வரல, PIWT&T இதுக்கு கீழே வரல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கம்பெனிஸ் கூட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸில் இருக்க செகண்ட் பிக்கஸ்ட் சிட்டியான அதுவில் வந்து ரோட் அண்ட் ரெக்ளமேஷன் ப்ராஜெக்ட்டுக்காக இந்தியன் கம்பெனி L&T இன்ஜினியரிங் லிமிடெட் அண்ட் லியா அசோசியேட்ஸ் சவுத் ஏஷியா இந்த கம்பெனிஸ் கூட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவில் வந்து ஃப்ளட் அப்போ வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம், வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்பவே ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே, இதை வந்து எவ்ரி இயர் 9th December செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழலை எதிர்த்து போராடுறதுல மக்களுக்கு வந்து அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வருஷத்துக்கான தீம் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டேக்கு யுனைடட் அகைன்ஸ்ட் கரப்ஷன், இதுதான் தீம். இதில் கரப்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் வந்து கிட்டத்தட்ட $1 trillion வந்து லஞ்சமாக கொடுக்கப்படுது, பிரைப்ஸாக கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆனுவலாக கரப்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $2.6 trillion வந்து கரப்ஷன் ஊழலால் எடுத்துக்கிறாங்க. இது வந்து குளோபல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை விட 5% அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், UAE அதாவது யுனைடட் அரபு எமிரேட்ஸும் US சேர்ந்து ஒரு இராணுவ கூட்டு பயிற்சியில் ஈடுபடுறாங்க, ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸில் ஈடுபடுறாங்க. இந்த எக்ஸசைஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் யூனியன் டுவெல்ன்றது தான் இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸோட பேர். இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து யாரோட முன்னிலையில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஜென்ரல் சாலே முகமத் சாலே அல் அமிரி, அப்புறம் UAE கமாண்டர் ஆஃப் ஃபிளான் லெப்டினன்ட் ஜென்ரல் டெரி ஃபெரல் அண்ட் கமாண்டர் ஆஃப் US ஆர்மி சென்ட்ரல் USARCNT இவங்களோட முன்னிலையில் தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபி வந்து வேர்ல்ட்ஸ் லீடிங் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் டெஸ்டினேஷனாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை எப்போ அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26th எடிஷன் ஆஃப் வேர்ல்டு டிராவல் அவார்ட்ஸ் WTA இந்த இடத்துல தான் அபுதாபியை வந்து வேர்ல்ட்ஸ் லீடிங் ஸ்போர்ட்ஸ் டூரிசமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து 7th time இன் ரோ, தொடர்ந்து 7வது முறையாக அபுதாபி வந்து இந்த அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கு. அபுதாபியில் வந்து இது வரைக்கும் என்னென்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஃபா கிளப் வேர்ல்ட் கப் 2017 அண்ட் 2018, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் UAE டூர், AFC ஏஷியன் கப் 2019, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ், வேர்ல்ட் கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸை வந்து அபுதாபி ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால வேர்ல்ட்ஸ் லீடிங் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் டெஸ்டினேஷனாக அறிவிக்கப்பட்டிருக்கு, 7th time இன் ரோ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, US, மெக்சிகோ, கனடா இவங்க வந்து USMCA ட்ரேட் டீல் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சைன் பண்ண அப்புறம் கண்ட்ரீஸோட லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு போக போகுது ஃபார் ஃபைனல் அப்ரூவல். அவங்க அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் இது வந்து அமலுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட நீல்கிரி மவுண்டெயின்ஸ்,
நீலகிரி மவுண்டன்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் ஃபார் ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் சர்வீஸில் யார் யார் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ அண்ட் யூகே அண்ட் ஃப்ரான்ஸ். இங்கே மட்டும் இல்லாமல் இன்னும் செவரல் கண்ட்ரீஸ்லேருந்து 71 டூரிஸ்ட் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க வந்து எதில் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்டீம் இன்ஜின் சர்வீஸ், அதாவது கோனூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டீம் இன்ஜின் சர்வீஸில் வந்து இவங்க இந்த டூரிஸ்ட் எல்லாருமே ட்ராவல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் செமினார் கம் எக்ஸிபிஷன் ஆன் நேவல் வெப்பன் சிஸ்டம்ஸ் 2019. இது வந்து இதோட ஃபோர்த் எடிஷன் வந்து நடந்திருக்கு. எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 12-13 டிசம்பர் 2019 நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் ஃபார் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் அண்ட் அனலைசிஸ் ஐடிஎஸ்ஏ, இந்த இடத்துல தான் இது நடந்திருக்கு. இதோட தீம் என்ன, 2019ஓட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் இன் இந்தியா, அதாவது ஃபைட் கேட்டகரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இம்பரேட்டிவ்ஸ். இதுதான் இந்த 2019ஓட தீம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்லேயே முதல் முறையாக எலக்ட்ரிக் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட், இதோட இன்னோகிரல் டெஸ்ட், முதல் முறையாக இதை டெஸ்ட் ஃப்ளைட்டை வந்து கனடாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் சேவிங்ஸ், காஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாட் டு மென்ஷன் ஜீரோ எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே. இதை வந்து எவ்ரி இயர் 12th டிசம்பர் வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக, யார் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, இவங்க தான் வந்து இந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டேவை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த டே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட குவாலிட்டியாக மெடிக்கல் கேர் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுறதுக்காக யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே எவ்ரி இயர் 12th டிசம்பர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டில் நடந்த வோல்கேனோ எரப்ஷன், வோல்கேனோவிலேருந்து அங்கே போன டூரிஸ்ட் வந்து இறந்துருக்காங்க. அந்த எண்ணிக்கை வந்து 8 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2 பீப்புள்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்ததுக்கப்புறம் 8 உயர்ந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து தீக்காயங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க. மொத்தமாக எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 டே ட்ரிப்பர்ஸ் போயிருக்காங்க. வித் கைட்ஸோடு சேர்ந்து 47 ட்ரிப்பர்ஸ் போயிருக்காங்க. எந்தெந்த இடத்துலேருந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரிட்டன், சைனா, ஜெர்மனி, மலேசியா, நியூசிலாந்து. இந்த இடத்துலேருந்து 47 டே ட்ரிப்பர்ஸ் வந்து நியூசிலாண்டில் இருக்க ஐலாண்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வோல்கேனோ ஆக்சிடென்ட் நடந்ததுனால இப்போது 8 பேர்கிட்ட இறந்துருக்கிறதா இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2+2 இந்தியா யூஎஸ் 2+2 டைலாக் ஒன்று இப்போ நடந்துட்டு வருது. இந்த 2+2 டைலாகில் இந்தியாவோட சார்பாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர், இவங்க வந்து யூஎஸ் மினிஸ்டர்ஸ் கூட ஒரு உரையாடல் போய்கிட்டு இருக்கு. இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜினல் அண்ட் குளோபல் இஷ்யூஸ் பற்றின வியூஸை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இந்த 2+2 இந்தியா யூஎஸ் டைலாகில். நெக்ஸ்ட், வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே, இது வந்து எவ்ரி இயர் 10th டிசம்பர் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸை பற்றி எல்லாருக்குமே விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், இதை எப்போ அடாப்ட் பண்ணி ப்ரொக்ளைம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் இன் 1948 தான் இதை வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே எவ்ரி இயர் 10th டிசம்பர். நெக்ஸ்ட், அவார்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிரேட்டா தன்பர்க், இவங்க வந்து ஒரு ஸ்வீடனை சேர்ந்தவங்க. இந்த டீன் ஆக்டிவிஸ்ட்க்கு வந்து பர்சன் ஆஃப் த இயர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. 2019ஓட பர்சன் ஆஃப் த இயர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் கிளைமேட் கிரைசிஸ்க்காக குரல் கொடுத்ததில் ரொம்ப யங்கஸ்ட் இவங்க, அதாவது பர்சன் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கின யங்கஸ்ட் பர்சனாக இவங்கள கருதப்படுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டா தன்பர்க் ஃப்ரம் ஸ்வீடன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா படுகோன் வந்து கிறிஸ்டல் அவார்ட் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ் மென்டல் ஹெல்த்னால அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக இவங்களுக்கு கிறிஸ்டல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 26th ஆனுவல் கிறிஸ்டல் அவார்ட்ஸில் இவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்காக.
இவங்க தான் இந்தியன் ஆக்டர்ஸ்லேயே முதல் முறையாக இவங்க இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் வின்னர்ஸில் ஒன்லி இந்தியன் ஆக்டர்ஸ் இவங்க மட்டும்தான், தீபிகா படுகோன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபி அவார்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த அவார்ட்ஸில் வந்து இந்த அவார்ட்ஸில் தர ப்ரைஸ் மணிலாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்குறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து 3 lakhs ருபீஸ் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் அண்ட் வாட்டர். இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் அவார்டுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் 1 lakh தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட்ஸும் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஈச் 50,000 கேஷ் ப்ரைஸ் தருவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th நேஷனல் ஃபோட்டோகிராஃபி அவார்ட்ஸில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாலிகாவோட இந்தியன் பிராண்ட் அம்பாசிடராக ரோஹித் சர்மாவை நேம் பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் முறை ஒரு நான் ஃபுட்பாலர், அதாவது ரோஹித் சர்மா ஒரு கிரிக்கெட்டரை வந்து லாலிகாவோட ஃபுட்பாலோட இந்தியன் பிராண்ட் அம்பாசிடராக செலக்ட் பண்ணது. இதை செலக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஸ் ஆண்டோனியோ கஜாசா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இந்தியன் லாலிகாவோட மேனேஜிங் டைரக்டர் ஜோஸ் அன்டோனியோ கஜாசா தான் ரோஹித் சர்மாவை வந்து லாலிகாவோட இந்தியன் நேஷனல் அம்பாசிடராக நேம் பண்ணது. நெக்ஸ்ட், ஒடிசா வந்து பெஸ்ட் ஸ்டேட் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அவார்டை வந்து வாங்கியிருக்கு. எங்கே கொடுத்தாங்க இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா, FICCI ஸ்போர்ட்ஸ் அவார்டு 2019 ஒடிஷாவுக்கு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷாவோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் துஷார்காந்தி பேரா அண்ட் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி விஷால் தேவ் இவங்க வந்து ஒடிஷா கவர்மெண்ட் சார்பாக இந்த அவார்டை வந்து வாங்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், ஐதோப்பியாவோட பிரைம் மினிஸ்டர் நோபல் பீஸ் ப்ரைஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் கோஆப்ரேஷனில் அவரோட எஃபோர்ட்டுக்காக அவருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் இவருக்கு கொடுத்ததுனால மொத்தமாக கவுண்ட் வந்து 100 அவார்ட்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் அவார்டு. இந்த அவார்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா, கோல்டு மெடல் அண்ட் செக். ஒரு செக் இருக்கும், அந்த செக்கோட ஒர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 million ஸ்வீடிஷ் க்ரோனர், அதாவது 8,50,000 euros. நெக்ஸ்ட், ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் ஜூரி அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்கை அனாலிட்டிக்ஸ். இந்த ப்ளூ ஸ்கை அனாலிட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு கூர்கான் பேஸ்டு ஸ்டார்ட் அப். இவங்க வந்து ஜூரி அப்படிங்கிற அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கார்பெனிக்கஸ் மாஸ்டர்ஸ் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஆஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜூரி வந்து எந்த கேட்டகரியில் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் கேட்டகரியில் இந்த ஜூரி அப்படிங்கிற ஆப் வந்து இந்த அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக் அப்யூஸ். இதோட ப்ரிவென்ஷனுக்காக அவுட்ஸ்டாண்டிங்காக சர்வீஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு வந்து கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இவங்க வந்து ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக் அப்யூஸ் ப்ரிவென்ஷனுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட், அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிரீன் ஸ்மித் அப்படிங்கிறது வந்து ஒரு சவுத் ஆப்ரிக்கன் கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டன் தான் கிரீன் ஸ்மித். இவரை வந்து நேஷனோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இந்த பொசிஷனில் வந்து 3 months தான் இருப்பார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 IPL சீசனில் இவர் கமெண்டேட்டராக இவர் இருக்க போகிறாரு. அதனால் இவர் இந்த போஸ்ட்டில் வந்து 3 months தான் இருப்பார். எந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேம் ஸ்மித், ஃபார்மர் சவுத் ஆப்ரிக்கன் கேப்டன் கிரேம் ஸ்மித்தை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், என்எஸ்சி. என்எஸ்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிரிஷ் சந்திரா
சத்ருவேதியை வந்து நியூ சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி இந்த என்எஸ்சியில் ஜாயின் பண்ணும்போது, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டைரக்டராக ஜாயின் பண்ண சில வீக்லேயே இவரை வந்து சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சேர்மேன் போஸ்ட் வந்து ஜான்வரியிலேருந்து வேக்கண்ட்டாகவே இருந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் சாவ்லா ரிசைன் பண்ண அப்புறம் வந்து இந்த சேர்மேன் போஸ்ட் வேக்கண்ட்டாகவே இருந்திருக்கு. கிரீஷ் சந்திரா வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ண சில வீக்ஸ்லேயே சேர்மனாக அப்பாயிண்ட் ஆகிட்டார். நெக்ஸ்ட், தனலக்ஷ்மி பேங்க், தனலக்ஷ்மி பேங்க் போர்டு வந்து விஸ்வநாதன், வி விஸ்வநாதனை வந்து அடிஷ்னல் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, December 9, 2019 அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் தனலக்ஷ்மி பேங்காக வந்து வி விஸ்வநாதனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விஸ்வநாதன் வந்து சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ஸ்டேட் பேங்க், ஹைதராபாத்தில் இருந்த ஸ்டேட் பேங்க்கில் சீஃப் ஜென்ரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனவர். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 ரிட்டையர்ட் ஆனவர் தான் இவர். நெக்ஸ்ட், பெப்சி, பெப்சியோட பிராண்ட் அம்பாசிடராக சல்மான் கான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி பெப்சியோட ரைவலான கொக்கோ கோலாவோட அம்பாசிடராக இருந்தார். கொக்கோ கோலா, தம்ஸ்அப், அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் ஃபிஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்க்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். இப்போ பெப்சி வந்து சல்மான் கானை தன்னோட பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிஸ்னஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்பிஐ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் இன் 1 year MCLR பை 10 basis points அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் லெண்டர் ஸ்டேட் பேங்க் வந்து என்னவா கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா, கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் லெண்டர் இவங்க வந்து MCLR-ல வந்து 1 year ரிடக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போதுலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th December 2019 இந்த வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஜென்ரேஷன் கம்பெனி NTPC ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து ₹5,000 crore வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அக்ரிமெண்ட் வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 month MCLR. MCLR-னா என்னென்னா, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட். 3 months MCLR-க்கு வந்து இந்த லோன் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணப்படப்போகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து 5.54% வந்து ரீச் ஆகிருக்கு. இதில் அக்டோபரில் வந்து 4.62% இருந்திருக்கு, இப்போ நவம்பரில் வந்து 5.54% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து 10.01% நவம்பரில் வந்து 10.01% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் இன்ஃப்ளேஷன் இன் வெஜிடபிள்ஸ் வந்து அக்டோபரில் 26.10% இருந்திருக்கு, இப்போ நவம்பரில் வந்து 35.99% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், சிபிஐ கஸ்டமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இது வந்து நவம்பரில் 4.62% இருந்திருக்கு, இப்போ அக்டோபரில் 4.62% இருந்திருக்கு, நவம்பரில் வந்து 2.33% குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாடா, அதாவது வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து ரஷ்யாவை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்லேருந்து 4 வருஷத்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோ வந்து ஆன்டி டோப்பிங் லெபரேட்டரியிலேருந்து ஃபால்ஸ் டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணதுக்காக வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து ரஷ்யாவை 4 இயர்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்லேருந்து பேன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், டிஃபெண்டிங் சாம்பியன் பிவி சிந்து, இவங்க வந்து பிடபிள்யூஎஃப் வேர்ல்டு டூர் ஃபைனல், இவங்களோட கேம்பெயின் வந்து எண்டுக்கு வருது பிடபிள்யூஎஃப் வேர்ல்டு டூர் ஃபைனலில். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் சென் யூஃபை அவங்கக்கிட்ட தோத்ததுக்கப்புறம் பிடபிள்யூஎஃப் வேர்ல்டு டூர் ஃபைனலில் வந்து இவங்களோட கேம்பெயின் எண்டுக்கு வருது. எந்த கணக்கில் தோத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22-20, 16-21, 12-21 இந்த கணக்கில் வந்து சைனாவை சேர்ந்த சென் யூஃபை அப்படிங்கிறவங்கக்கிட்ட பிவி சிந்து அப்படிங்கிறவங்க வந்து தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் FIH, இவங்க வந்து நியூ வேர்ல்ட் ரேங்கிங் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரேங்கிங் சிஸ்டமை மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்கிங் வந்து மேட்ச் பேஸ்டில் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து டோர்னமெண்ட் பேஸ்டு கேல்குலேஷனில் இருந்தது இந்த ரேங்கிங், இப்போ இதை வந்து மேட்ச் பேஸ்டில் பண்ண போகிறாங்க. இது வந்து January 1, 2019 இது எஃபெக்டிவாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ஃபார்மர் வேர்ல்ட் நம்பர் ஒன் கேரோலின் ஓஸ்னியாக்கி, இவங்க வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட், டென்னிஸ்லேருந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிட்டையர் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் நெக்ஸ்ட் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தன்னோட 29 வயசுலேயே கிராண்ட் ஸ்லாம் சிங்கிள்ஸ் டைட்டில் லாஸ்ட் இயர் வின் பண்ணாங்க. தேர்ட் மேஜர் ஃபைனலில் மெல்போர்னில் நடந்த தேர்ட் மேஜர் ஃபைனலில் வந்து கிராண்ட் ஸ்லாம் சிங்கிள்ஸ் டைட்டில் வின் பண்ண முதல் ஆள் இவங்க தான். 29 இயர்ஸ் ஓல்டில் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க இவங்களோட டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 30 WTA டைட்டில்ஸ் வந்து இது வரைக்கும் இவங்களோட கரியரில் வின் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் 2017 நடந்த டூர் ஃபைனல்ஸ், சிங்கப்பூரில் நடந்த 2017 டூர் ஃபைனல்ஸில் மொத்தமாக 30 WTA டைட்டில்ஸை வந்து இது வரைக்கும் அவங்க கரியரில் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 13th சவுத் ஏஷியன் கேம்ஸ், இதோட க்ளோசிங் செரமனி வந்து நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்மாண்டுவில் இருக்க தசரதா ரங்ஷாலா இந்த இடத்துல வந்து 13th சவுத் ஏஷியன் கேம்ஸோட க்ளோசிங் செரமனி நடக்க போகுது. இதில் வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் ஈஸ்வர் பொக்காரல் இந்த அக்கேஷனில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்க போகிறாரு. இந்தியா வந்து இதில் வந்து டாப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை மெடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 312 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 174 கோல்டு, 93 சில்வர் அண்ட் 45 பிரான்ஸ் இந்தியா வின் பண்ணி டாப்பில் இடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் 3 வெயிட் லிஃப்டர்ஸ் அப்புறம் ஒரு பாக்ஸர் அப்புறம் ஒரு ஷூட்டரை வந்து ஊக்கமருந்து யூஸ் பண்ணுறதுனால 2 to 4 இயர்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியன் பாக்ஸர் சுமித் சங்வான் இவரும் வந்து ஊக்கமருந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டில் பாசிட்டிவாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டனை சேர்ந்த அந்தோனி ஜோஷ்வா அப்படிங்கிறவர் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து ரீக்ளைம் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டி ரூஸ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து தன்னோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஜூனில் நியூயார்க்கில் நடந்த போட்டியில் வந்து நாக் அவுட் மூலமாக ஜோஷ்வா வந்து ரூஸ் கிட்ட தோத்துருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடியும் தன்னோட ஐபிஎஃப் WBA அண்ட் WBO டைட்டில்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் திரியாவில் நடந்த போட்டியில் ஜோஷ்வா வந்து ரூயிஸை வந்து தோக்கடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் டெத் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கோலப்புடி மாருதி ராவ் இப்படிங்கிற ஒரு வெட்டரன் ஆக்டர் வந்து இறந்துட்டார். இவர் வந்து இவரோட கரியரை எந்த ஃபிலிமில் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த்லோ ராமையா வீதிலோ கிருஷ்ணையா இந்த படத்து மூலமாக தான் இவரோட கரியரை இவரை ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் 290 ஃபிலிம்ஸை வந்து இவர் நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ராக்செட் அப்படிங்கிற டியோவில் ஒரு பாட்டான மேரி ஃப்ரெட்ரிக்சன் வந்து தன்னோட 61 வயசில் இறந்துட்டாங்க. இந்த ராக்செட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்வீடிஷ் பேண்ட். இவங்க வந்து 1990s வந்து மிகப்பெரிய ஹிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிட்ஸில் வந்து என்னென்ன நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, த லுக், இட் மஸ்ட் ஹாவ் பீன் லவ், இந்த மாதிரி 1990s டாப் ஹியூஜ் ஹிட்ஸ் எல்லாமே இந்த ஸ்வீடிஷ் பேண்ட் கொடுத்துருக்கு. இந்த பேண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்செட். இதில் ஒரு பாட்டான மேரி ஃப்ரெட்ரிக்சன் அப்படிங்கிறவங்க தன்னோட 61 வயசில் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒடிசாவோட எக்ஸ் மினிஸ்டர் பக்வத் பிரசாத் மொஹந்தி இவர் வந்து இறந்துட்டாரு. இவர் வந்து ஸ்டேட் அசம்பிளியில் 1971 வந்து PSP பார்ட்டி மூலமாக எலெக்ட் பண்ணப்பட்டார், பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டி. அதுக்கப்புறம் 1995 காங்கிரஸ் நாமினியாக எலெக்ட் பண்ணப்பட்டார் ஸ்டேட் அசம்பிளியில். இவர் வந்து ஹையஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டராக சர்வ் பண்ணியிருக்காரு ஒடிஷாக்கு. இதோட இந்த செஷன் முடியுது. இந்த PDF டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.highqstudy.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.